வணக்கம் நேயர்களே, இது உங்கள் பிக்லி. எனக்கு சிக்ஸ் பேக் வரதுக்கு நான் என்னப்பா செய்யணும், என்னோட பெல்லி ஃபேட் குறையறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பல பேர் கேட்குறீங்க இல்லையா? உங்க எல்லாருக்காகவும் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல நம்ம நிறைய விஷயம் பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம் அப்படின்றத வரிசையா சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு விஷயத்தையும் டீட்டெயிலா பார்க்கணும். சிக்ஸ் பேக் அப்படின்னா என்ன, அப்புறமா ஃபேட் லாஸ் ஏன் சிக்ஸ் பேக்காக ரொம்ப முக்கியம் அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கப்புறமா சிக்ஸ் பேக்காக என்ன உணவு திட்டம், என்ன பயிற்சி திட்டம் அப்படின்றத பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் சிக்ஸ் பேக் அப்படின்னா என்ன? இப்போ இந்த வயிற்று மசில தான் நம்ம சிக்ஸ் பேக் அப்படின்னு சொல்றோம். சில பேருக்கு சிக்ஸ் பேக் இருக்கு, எயிட் பேக் இருக்கு, சில பேருக்கு ஈக்குவலா அடுக்கி இருக்கு, ஒரு சில பேருக்கு இப்படி மாறி மாறி இருக்கு. இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிக்ஸ் பேக் அப்படின்றத ரெக்டஸ் அப்டோமினஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு சிங்கிள் மசில். நம்மளோட முன்னோர்கள் ஆன்சஸ்டர்ஸோட எந்த மாதிரி வேலைகள்லாம் அவங்க செஞ்சாங்களோ அதை பொறுத்து ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் அடாப்ட் ஆகிட்டு சில பேருக்கு சிக்ஸ் பேக் இருக்கு, சில பேருக்கு எயிட் பேக். நம்ம வேர்ல்டு ஃபேமஸ் அர்னால்டுக்கு ஃபோர் பேக் தான் இருந்தது. ஸோ எவ்வளோ பேக் அப்படின்றது உங்களோட ஜெனட்டிக்ஸை சார்ந்தது. என்ன ஷேப்பில் அந்த பேக்ஸ் வந்து, ரவுண்டாக வருதா ஸ்கொயராக வருதா அப்படின்றதும் ஜெனட்டிக்ஸை சார்ந்தது. ஓகேவா? ஸோ இந்த சிக்ஸ் பேக்ன்றது யாருக்கு இருக்கும், எயிட் பேக் யாருக்கு இருக்கும், ஃபோர் பேக் யாருக்கு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஏதாவது ஒன்று இருக்குது. இந்த ரெக்டஸ் அப்டோமினஸ் அப்படின்ற மசில் இல்லாமல் மனிதர்கள் பிறப்பதில்லை. ஸோ ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, குண்டாக இருந்தாலும் சரி, ஒல்லியாக இருந்தாலும் சரி, பாடி பில்டராக இருந்தாலும் சரி, பவர் லிஃப்டராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உள்ள சிக்ஸ் பேக் இருக்கு. ஆனால் இந்த சிக்ஸ் பேக்குக்கு மேலே தேங்கப்பட்டிருக்கிற இந்த கொழுப்பு அப்படின்றது தான் உங்களோட சிக்ஸ் பேக்கை தெரியாமல் வச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ ஃபேட் லாஸ் ஏன் முக்கியம் அப்படின்னா, இந்த ஃபேட்டை நம்ம கரைச்சா மட்டும்தான் நம்மளோட சிக்ஸ் பேக்கை பார்க்க முடியும். ஸோ இந்த ஃபேட் லாஸ்க்காக என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பரான டயட் அண்ட் ஒரு ப்ராப்பரான ஒர்க் அவுட். நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் அப்படின்னு உடனே பார்த்தீங்கன்னா, எவ்வளோ க்ரன்ச்சஸ் செஞ்சால் எனக்கு சிக்ஸ் பேக் வரும், எவ்வளோ லெக் ரைஸ் செஞ்சால் எனக்கு சிக்ஸ் பேக் வரும்னு பல பேர் என் சோஷியல் மீடியாவில் கேட்குறீங்க. அப்படி ஒரு ஸ்பாட் ரிடக்ஷன் ஆஃப் ஃபேட் அப்படின்றது பாசிபிளே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஈக்குவட்டோரியல் ரீஜனில் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம நாடு மாதிரி இருக்கிற பிரதேசங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடுப்பை சுற்றி ஆண்களுக்கு நிறையா ஃபேட்டும், பெண்களுக்கு இடுப்பு மற்றும் கால்களை சுற்றி நிறையா ஃபேட்டும் இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிற லங்ஸ், ஹார்ட், லிவர் போன்ற ஆர்கன்ஸை ஹீட்லேருந்து காப்பாற்றணும். அது என்ன ஹீட்டு? மேலே இருந்தாலும் சூரியன் படுது அப்படின்னாலும் கான்ஸ்டண்ட்டாக பூமியில் பட்டு அந்த ரேடியேஷன் மேலே வருது இல்லையா, அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் மற்றும் நம்மளோட ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் பேட்டர்னுக்காகவும் இந்த இடத்துல ஃபேட் சேருது. இதே ஒரு குளிர் பிரதேசம் அண்டார்டிகா மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா, நெகத்துல கூட, நெகத்தோட இந்த இடத்துல கூட அவங்களுக்கு ஃபேட் சேர்ந்துருக்கும். ஸோ இந்த ஃபேட் அப்படின்றது இந்த மாதிரி பேட்டர்னுக்காக சேருது. சரி, இந்த அப்டோமினல் ஃபேட்டை கரைக்கிறதுனா என்ன எக்ஸசைஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பாட் ரிடக்ஷன் இஸ் நாட் பாசிபிள். உடம்பு ஒரு சேஃப்டிக்காக இங்கே சேர்க்குதுன்னா, முதல்ல ஃபேட் ஆகிறது பார்த்தீங்கன்னா மனுஷங்க இந்த இடத்துல ஃபேட் ஆகிறாங்க நம்ம ஊரில், அதுக்கப்புறமா தான் உங்கள் ஷோல்டர், ஆர்ம், இந்த இடம்லாம் ஃபேட் ஆகும். ஸோ இந்த இடத்தோட தேவை அப்படின்றது இருக்கிறதுனால, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ரெண்டு புக்கு வைக்கிறேன் அப்படின்னா, இந்த ரெண்டாவது புக்கை எடுக்கணும்னா மேலே இருக்கிற புக்கை தூக்கி வச்சதுக்கு அப்புறம் தான் ரெண்டாவது புக்கை எடுக்க முடியும் இல்லையா. அந்த மாதிரி முதல்ல எந்த இடத்துல ஃபேட் சேருதோ அதை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி லாஸ்டாக சேர்ந்த இடத்துலேருந்து எடுக்கும். லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவோம் ஃபேட் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும். ஸோ கடைசியாக எங்கே ஃபேட் சேருதோ அங்கே தான் ஃபஸ்ட்டு ஃபேட் குறைய ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பல பேர் வந்து, நான் வந்து வாக்கிங் போக ஆரம்பித்தேன், போக ஆரம்பித்தோடனே எனக்கு ஃபஸ்ட்டு ஃபேஸில் தான் குறையுதுன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக தான் ஃபேஸ். அப்போது அப்டாமினல் ஃபேட் குறையணும் அப்படின்னா, இப்போது மூணு மாதம் நீங்கள் டயட் செஞ்சு உங்களோட ஷோல்டர், ஆர்ம்ஸ், லெக்ஸில் எல்லாம் ஃபேட் போயிடுச்சுன்னா, இன்னும் ஒரு மூணு மாதம் செய்யும்போது உங்கள் அப்டாமினல் ஃபேட்டும் போகும். ஸோ ரொம்ப முக்கியமானது, ஸ்பாட் ரிடக்ஷன் ஆஃப் ஃபேட் பாசிபிள் இல்லை அப்படின்றதுனால உங்களுக்கு சிக்ஸ் பேக் தெரியணும் அப்படின்னா, நீங்கள் நீண்ட நாள் டயட்டிங் மற்றும் பயிற்சி செஞ்சே ஆகணும். சிக்ஸ் பேக் மட்டும் இல்லை, பெல்லி ஃபேட் குறையணும் அப்படின்னு கேட்குற உங்களுக்கும் இதே தான் மதம். சரி, என்ன மாதிரி உணவு திட்டம், என்ன மாதிரி பயிற்சிகள் செய்யணும்? இப்போ சிக்ஸ் பேக் வரணும் அப்படின்னா, 1000 க்ரன்ச்சஸ் செஞ்ச உடனே இந்த இடத்துல சிக்ஸ் பேக் ஓடி வந்துட போறது இல்லை, இந்த மசில்ஸ் தான் ஸ்ட்ராங் ஆக போகுது இல்லையா. ஸோ மற்ற மசில்களை எப்படி ட்ரெயின் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி வாரத்துக்கு 2-3 தடவை வரைக்கும் அப்டமனை ட்ரெயின் பண்ணலாம். சில கோச்சஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்லி 1000 க்ரன்ச்சஸ் பண்ணு, டெய்லி 1000 லெக் ரைஸ் பண்ணு அப்படின்னு அந்த மாதிரி செய்யறதுனால சிக்ஸ் பேக் வர போறது இல்லை. ஸோ மற்ற மசில்களை ட்ரெயின் பண்ற மாதிரி ஒரு பீரியடைசேஷன் செஞ்சு, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு நாள் செஸ்ட் ஷோல்டர் ட்ரைசெப்ஸ் பண்ணுவேன், ஒரு நாள் லெக் பேக் பைசெப்ஸ், ஒரு நாள் லெக்ஸ் பண்ணுவேன், அடுத்த நாள் பேக் அண்ட் பைசெப்ஸ். ஸோ 3 நாள் ஸ்பிளிட், அப்புறம் 4th டே ஆஃப் அண்ட் அகெயின் ரிப்பீட் பண்ணுவேன். இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் வந்து ஹேங்கிங் லெக் ரைசஸ்
மற்றும் ஏதாவது ஒரு வகை கிரன்சஸ் செய்வேன். ஹேங்கிங் லெக் ரைசஸ் நான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஆப் எக்ஸசைஸ் அப்படின்னு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹேங்கிங் லெக் ரைசஸ்ல நீங்க தொங்கும் போது உங்களோட அப்டமன் ஃபுல்லி ஸ்ட்ரெச்சு பொசிஷன்லயும் மேல வந்து லெக் ரைஸ் ஃபுல்லி கான்ட்ராக்டட் பொசிஷனும் வரும்போது நல்ல ரெசிஸ்டன்ஸ், லெக்கோட ரெசிஸ்டன்ஸும் இருக்கிறதுனால என்டையர் அப்டோமினல்ஸோட கான்ட்ராக்ஷன் அண்ட் ஸ்ட்ரெச்சிங் ரொம்ப அருமையா நடக்குது அப்படின்றதுனால இது ரொம்பவே முக்கியமான ஒரு அப்டோமினல் எக்ஸசைஸ். இதை தவிர நீங்க வந்து ஆயிரக்கணக்கான எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஸோ ஒரு ரெண்டுலேருந்து மூணு நல்ல இன்டென்ஸான எக்ஸசைஸை சூஸ் பண்ணிட்டு அதை ஒரு நாள் டு ஒரு நாள் செஞ்சுட்டு வாங்க. சரி, டயட் அப்படின்னா என்ன? சில பேர் கீட்டோ பண்ணுன்றாங்க, சில பேர் வந்து இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் பண்ணுன்றாங்க, சில பேர் வந்து என்ன சொல்றது லோ கார்ப் டயட் பண்ணுன்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு தூங்கினாலே சாப்பாடு தான் வரும் அப்படின்னா என்னால் இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் பண்ண முடியாது. எனக்கு ரைஸ் தான் வாழ்க்கை அப்படின்னு என்னோட மனசுல வந்து கோட்டை கட்டியிருந்தேன் அப்படின்னா கீட்டோஜெனிக் டயட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபேட் லாஸ் டயட்ல எது சூட் ஆகும் அப்படின்னு யோசிங்க. ப்ராக்டிக்கலான டயட், சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா உங்களோட டயட் உங்களோட தேவையான அளவு எனர்ஜியை விட கம்மி எனர்ஜி தரணும். அது ப்ரோட்டீன்ல ரிச்சா இருக்கணும், அப்புறமா நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கணும். ஒரு சிம்பிள் ட்ரிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட் வந்து எனர்ஜி சோர்சஸ். அண்ட் ஃபேட் அப்படின்றது நம்மளோட எல்லா சாப்பாட்லையுமே ஒளிஞ்சிருக்கு அப்படின்றதுனால உங்களோட சாப்பாட்டில் கொஞ்சமா நட்ஸ் சேர்த்தீங்கன்னா தேவையான அளவு ஃபேட்ஸ் கிடைச்சிட போகுது. கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்றது எனர்ஜி ஃபியூவல் அப்படின்றதுனால உங்க பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் உங்களோட ஒர்க் அவுட்டை சுற்றி மட்டும் கார்போஹைட்ரேட்டை வச்சுட்டு மிச்ச மீல்ஸ் எல்லாம் ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட்டாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எளிதாக உங்களோட ஃபேட் லாஸ் தொடங்கிடும். நிறைய தண்ணி குடிங்க, ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணுங்க. அண்ட் சிக்ஸ் பேக் வரணும்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் கன்சிஸ்டன்சி. நான் ரெண்டு வாரம் ஒர்க் அவுட் பண்ணேன், மூணு வாரம் ஒர்க் அவுட் பண்ணேன் அப்படின்றது போக, மூணு மாசத்துலேருந்து ஆறு மாதம் கண்டினியூஸாக ஒர்க் அவுட் செஞ்சு கண்டினியூஸாக உங்கள் டயட்டில் இருந்தீங்க அப்படின்னா சிக்ஸ் பேக் வர்றது உறுதி, உங்கள் பெல்லி ஃபேட்டும் லூஸ் ஆகிறது உறுதி. ஸோ சிக்ஸ் பேக் அப்படின்றதுக்கு உண்மையிலேயே பெருசா சீக்ரெட் இருக்கா அப்படின்னா பெருசா சீக்ரெட் கிடையாது. உங்க ஹார்ட் ஒர்க், டெடிக்கேஷன் அண்ட் கன்சிஸ்டண்டா நிறைய நாள் பயிற்சி செய்யறது தான் ரொம்ப முக்கியம். இது முடிச்ச உடனே சரி, இந்த சிக்ஸ் பேக் எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்னா, நீங்க எந்த குறிக்கோள்ல அதை அடையறதுக்காக என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணீங்களோ அதை மெயின்டைன் பண்றதுக்கும் ஒரு சென்சிபிள் டயட் அண்ட் ரெகுலர் ஒர்க் அவுட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பல பேர் வந்து சிக்ஸ் பேக் கிடைச்ச உடனே அடுத்த நாள் போய் பத்து பிரியாணியை சாப்பிட்டு பான தொப்பையை தள்ளிட்டு வருவாங்க. அந்த மாதிரி செய்யாம நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு அர்த்தம் இருக்கிற மாதிரி இதை ஒரு வாழ்க்கை முறையா நல்ல ஈட்டிங் ஹேபிட் நல்ல ஒர்க் அவுட் வச்சுக்கிட்டீங்கன்னா லைஃப் லாங் நல்ல ஷேப்ல இருக்கலாம். உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வாரத்துக்கு மூணு வீடியோ நான் உங்களுக்காக ஃபிட்னஸ் அண்ட் ஹெல்த் ரிலேட்டடா போட போறேன். அதனால இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா என்னோட எல்லா புது வீடியோவோட நோட்டிபிகேஷனும் உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ வரை உங்களிடமிருந்து விடுபெறுவது உங்கள் பிக்லி. ஓவர் அண்ட் அவுட்.